தமிழகத்தின் தலை சிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலி இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி. சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. திருவள்ளூரிலிருந்து இசாக் என்பவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. வேலூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளிவாசலில் திடீரென்று இந்து முன்னணியினர் பிரச்சனை செய்கிறார்களே, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். வேலூரில் சர்க்கார் மண்டித்தரு என்கிற ஒரு பகுதியில் பள்ளிவாசல் ஒன்று இருக்கு. இந்த பள்ளிவாசலுடைய பேர் நவாப் ஹபீபுல்லா கான் மசூதி அப்படின்னு பேர். இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல். 150-200 வருஷத்துக்கும் மேலாக பள்ளிவாசல் அங்கே இருக்குது. இத்தனைக்கும் அந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கிற இடம் வக்ஃபுக்கு சொந்தமான இடம். அதுக்குரிய ஆவணங்கள்லாம் இருக்குது. இப்போ பழமை வாய்ந்த பள்ளிவாசல், அது பஜார் பகுதியில் அங்குள்ள வியாபாரிகள், அங்குள்ள முஸ்லீம்கள்லாம் தொழுவதற்கு உள்ள ஒரு பள்ளிவாசலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பன்னெடுங்காலமாக அந்த பள்ளிவாசலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பழமையான ஒரு பள்ளியாக இருக்கிறதுனால அதை பராமரிக்கிற பணியை சில தினங்களுக்கு முன்பு துவங்கியிருக்கிறாங்க. பள்ளிவாசலை கொஞ்சம் பராமரிப்பு செய்வோம், பெயிண்டிங் அடிக்கிறது, கதவுகளெல்லாம் சரி பண்ணுறது, இப்படியான வேலையை செய்ய துவங்குறாங்க. இப்போ பராமரிப்பு பணி நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்து முன்னணியை சார்ந்த மகேஷ், அங்குள்ள கோட்டை தலைவராக இருக்கிறார், அந்த பகுதியினுடைய தலைவர், தன்னுடைய அமைப்பை சார்ந்த ஒரு 20-30க்கும் மேற்பட்ட குண்டர்களை அழைத்து வந்து, இங்கே எல்லாம் யாரும் தொழக்கூடாது, பள்ளிவாசலுக்குள்ளே அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க, அங்குள்ள முஸ்லீம்களையெல்லாம் வந்து ரொம்ப சகிக்க முடியாத வார்த்தைகளை கொண்டு திட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார், அருவறுப்பான வார்த்தைகளை சொல்லி திட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள முஸ்லீம்களையெல்லாம் மிரட்டக்கூடிய துணியில் இங்கே எவனும் தொழக்கூடாது, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்து முன்னணியை சார்ந்த மகேஷ் அவங்க கூட்டாளிகள்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று கூடி வர, அதுக்கப்புறம் காவல்துறையினரும் அந்த பகுதிக்கு விரைந்து வந்து, சரி இப்போ பிரச்சனை பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் பேசித்துக்கலாம், இருதரப்பும் கலைஞ்சு போங்கன்னு சொல்லி கலைச்சி விட்டுருக்குறாங்க. எவன் பிரச்சனை பண்ணுறானோ அவனை கலைக்கணும், அதை விட்டு விட்டு இருதரப்பும் பிரச்சனை பண்ணாதீங்க போங்கங்கிற டைப்பில் சொல்லி கலைச்சிருக்கிறாங்க. இப்போ அது ஆர்டிஓ பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறது. இருதரப்பும் ஆர்டிஓ அணுகி பேசுறதுக்கு இருக்கிறாங்க. இப்போ இது பள்ளிவாசலை திடி இவங்க பிரச்சனை பண்ணுறது எந்த அடிப்பில் பண்ணுறாங்கன்னு சொன்னால், வீடாக இருந்த உடனே திடீர்னு அவங்க பள்ளிவாசலாக மாற்றுறாங்க, இந்து மக்கள்லாம் வாங்க, இந்து முன்னணியர்லாம் வாங்க, இப்படின்னு ஒரு பொய்யை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பகுதியில் பள்ளிவாசலே இல்லையா, அது ஒரு வீடாக இருந்ததாம். வீடாக இருந்த உடனே திடீர்னு பள்ளிவாசல் கட்டுறாங்க இப்படின்னு சொல்லுவோம், அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு சின்ன அளவில் ஏன் வீடாக இருந்தது திடீர்னு பள்ளிவாசலாக மாற்றுறாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ ஒரு பொய்யை சொல்லி, வீடாக இருந்துச்சு அது, இப்போ பள்ளிவாசலாக மாற்றுறாங்க, எல்லோரும் வாங்க, நமக்கு இடையூறு கொடுப்பாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி, புரட்டுகளை சொல்லி பெரிய ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண பார்த்துருக்குறாங்க இந்த இந்து முன்னணியை சார்ந்தவர்கள். அது வீடாது, அது பள்ளிவாசல். 200 வருஷத்துக்கும் மேலாக அந்த பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது. இத்தனைக்கும் வக்ஃபுக்கு சொந்தமான இடம். அதுக்குரிய அனைத்தையும், இந்த பிரச்சனை நடந்தது நேற்று காலையில், நேற்று மாலையே ஆர்டிஓ அலுவலகத்தில் அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்கள், பள்ளிவாசல் தொடர்புடைய மக்கள் அனைவருமே அது வக்ஃபுக்கு சொந்தமான நிலம் என்பதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறாங்க. 150-200 வருட காலமாக அது பள்ளிவாசலாக நிலைப்பட்டிருக்கிறது என்பதற்குரிய ஆவணங்கள், சான்றுகளை எல்லாம் ஆர்டிஓ அலுவலகத்தில் சமர்ப்பித்திருக்கிறாங்க. எல்லா விதமான தஸ்தாவேஜுகளையுமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அனைத்து ஆவணங்களும் பக்காவாக இருக்கிற உள்ள பச்சை போய் அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டாலே தெரியும். சர்க்கார் மண்டித்தது வேலூர், ஒரு பழமை வாய்ந்த 200 ஆண்டுகளுக்கு மேன்மையான ஒரு பள்ளிவாசு. இது வந்து இந்தியா நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் வக்கூடிய கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. வக்கூடிய கெஜெட்டில், தமிழ்நாடு கெஜெட்டில் இருக்கிறது. அதாவது அதுக்கான முழு எவிடன்ஸ் என்னென்ன தேவையோ, லிபரி டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு. அப்படி இருந்து அந்த தொழில் நடந்து கொண்டிருந்த அந்த மாஸ்க்கு இன்று திடீரென்று சில பாசிச சக்திகள், அதாவது இந்த மகேஷ் இந்து முன்னணியை சேர்ந்த, இந்த மகேஷ் இந்து முன்னணியை சேர்ந்த அவர்களோடு ஒரு 20 பேர் அந்த இடத்தில் வந்து மசீதுடைய கதவை பிடித்துக் கொண்டு யாரும் உள்ள நுழையக்கூடாது, தொழுகை நடத்தக்கூடாது என்று அத்துமீறல் செய்து எங்கள் மீது
அநியாயமாக ஏதாவது அமைதியாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் ஒரு பதக்கத்தையும் மத கலவரத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மிகுந்த கொடிய எண்ணத்தோட இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் கண்டிப்பா தெரியும் இது எந்த எதுக்காக செய்யறாங்க. இத வந்து தமிழக அரசு இரும்பு கடம் கொண்டு இவர்களை அடுக்க வேண்டும். இதுக்கு ஆவணங்கள்லாம் கூட விட்டுருங்க, இது அரசுக்கு தான் ஆவணங்கள் தேவை. அந்த பஜார்ல பகுதியில் வியாபாரிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த பகுதி மக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த பகுதி மக்கள்கிட்ட நடுநிலையா இருக்கக்கூடிய இந்து மக்கள்கிட்ட கூட நீங்க கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்க. இது திடீர்னு ஒரு வீடா இருந்துச்சா, திடீர்னு தான் பள்ளிவாசல் கட்டுறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க, இல்லை காலங்காலமாக பாய்மார்கள் அங்கே தொழுது தான் இருக்கிறாங்க, அது பள்ளிவாசல் தான், அது வக்ஃபுக்கு சொந்தமான இடம் தான் அது என்பதை அந்த பகுதியில் உள்ள மக்களை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ இவர் திடீர்னு இந்த விஷயத்துக்குள்ள இந்து முன்னணியினர் புகுந்து கொண்டு பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி தேவையற்ற பீதியை மக்கள் மத்தியில் உருவாக்கி உண்டாக்கி மத கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக மற்றும் இந்து முன்னணியை சார்ந்த அனைத்து சண்பரிவார அமைப்புகளினுடைய மூலதனமே பொய் தான். பொய்ய சொல்லி தான் கலவரத்தை உண்டாக்குவாங்க, பொய்ய சொல்லி தான் ஓட்டுகளை கேட்பாங்க. 15 லட்சம் தரேன்னு சொல்லி தான் மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெற்றார்கள். அது போக பல்வேறு பிரச்சனைகளில் பல்வேறு கலவரங்களுக்கு இவங்க அடிப்படையாக வித்திட்டது எது, பொய் தான் சொல்லுவாங்க. பாபர் மசூதி பிரச்சனைக்கு உங்க சொன்ன பொய் என்ன, அதுதான் அங்கேதான் ராமர் பிறந்தாரு, ராமர் தனக்குரிய இடத்தில் பிறந்து விட்டார், அவதரித்து விட்டார் என்று சொல்லி அதுக்கு எந்த விதமான சான்றும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்து மக்களின் நம்பிக்கையாக கூட இல்லாத ஒன்றை ஒரு பொய்யை சொல்லி அங்க பிரச்சனையை உண்டு பண்ணி கடைசியில் பள்ளிவாசலை இடிச்சாங்களா இல்லையா. பாபர் மசூதியை இடித்ததனுடைய பின்னணியில் அவங்க பொய் தான் மூலதனம். பாபர் மசூதி விவகாரம்னு மட்டும் இல்லை, பல்வேறு விவகாரங்களில் காந்தியை சுட்டு கொண்டுட்டு அதை இஸ்மாயில்னு பச்சை குத்தி முஸ்லீம் தான் காந்தியை சுட்டு கொண்டார்னு பொய் சொன்னாங்கல்ல, அதன் பேரில் தானே கலவரத்தை உண்டு பண்ணாங்க. இந்த தேசத்தையே பல்வேறு இரத்த கழுதியாக ஆக்கியதின் பின்னணியில் இந்த சண்பரிவார சிந்தனை கொண்டவருடைய பொய் தான் அடிப்படையாக இருக்கிறது. தமிழகத்தில் சமீபத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், லாவண்யா மரணம். லாவண்யாங்கிற அந்த மாணவி ஏன் மரணம் அடைந்தால், ஏன் தற்கொலை செய்து கொண்டாள் என்பது தெளிவாக ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் தெரிஞ்ச ஒன்று. ஒரு ஹாஸ்டலில் உள்ள ஒரு வார்டனை தான் அவங்க காரணமாக காட்டி இதனால தான் நான் தற்கொலை பண்ணேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, வாக்குமூலம் இருந்தது. அந்த வாக்குமூலத்தில் வீடியோவில் எடிட்டிங்லாம் பண்ணி கட்டாய மதமாற்றம் என்ன பண்ணாங்க அதனால தான் நான் தற்கொலை பண்ணேன் என்பது போன்ற வாசகங்களெல்லாம் உள்ளுக்குள்ளே சேர்த்து எடிட்டிங் பண்ணி கலவரத்தை உண்டு பண்ண பார்த்தாங்களா இல்லையா, தமிழ்நாட்டில் பிரச்சனையை உண்டு பண்ண பார்த்தார்களா இல்லையா. அப்போ இந்த பாஜக மற்றும் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் போன்ற சண்பரிவார அமைப்புகள் அனைத்திற்குமே அடிப்படை பொய் தான், பொய் தான் மூலதனம். அந்த பொய்யை கொண்டு எப்படியேனும் பிரச்சனையை உண்டு பண்ணணும், கலவரத்தை உண்டு பண்ணணும். அதைத்தான் இப்போ வேலூரில் இந்த பள்ளிவாசல் விவகாரத்திலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது. காவல்துறையினரை பொறுத்தவரையிலையும் சம்பவ இடத்திற்கு நேரடியாக வந்து வருகை அளித்த காரணத்தினால அவங்க மக்கள்லாம் கலைஞ்சி போனதுனால ஒரு பெரிய கலவரம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்குள்ள மக்கள் இளைஞர்கள் கட்டுப்பட மறுத்திருந்தால் எங்கள் மசூதிக்குள்ளே உள்ள நுழையிறதுக்கு இவர் யார் என்று ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு நிலை ஏற்பட்டிருக்குமே, ஆனால் பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் அபாயம் அந்த சம்பவத்தில் இருக்குது. அதனால் இந்த காவல்துறையோ தமிழக அரசோ இந்த பிரச்சனையை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்து முன்னணியை சார்ந்த இந்த மகேஷ் என்பவருடைய வேலை என்னென்னா அமைதியாக இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் பிரச்சனையை உண்டு பண்ணுறது. சத்துவாச்சேரிங்கிற பகுதியிலையும் ஒரு பள்ளிவாசல் அந்த பகுதியில் உள்ளவங்க பள்ளிவாசல் கட்டும்போது போய் பிரச்சனையை உண்டு பண்ணார், அதை மத கலவரமாக உண்டு பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தார், அது தோற்று போனது ஒரு கட்டத்தில். இப்போது இங்கேயும் காலங்காலமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அது வக்ஃபுக்கு சொந்தமான ஒரு இடத்த போய் அது வீடாக இருந்துச்சு அப்படிங்கிறார், பொய்யை சொல்கிறார். அது கட்டுமானம் வந்துருச்சுன்னா எங்களுக்கெல்லாம் பெரிய இடைஞ்சல் வரும். இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா அங்கே சுற்றி பல்வேறு பகுதிகளில் கோயில்கள்லாம் இருக்குது, அப்படி இவங்க மசூதி கட்டுறாங்கன்னா கலவரம் ஏற்படுறதுக்கு வந்து காரணமாக போயிடும், வேணும்னே இவங்க இப்படி செய்கிறாங்கிறாங்க. அது புதுசாக கட்டப்பட்ட பள்ளிவாசல், அது 200 வருஷமும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், வக்ஃபு இடம். அங்கே சுற்றி உள்ள மக்கள் வந்து வழிபாட்டு தலங்கள் எழுப்பியிருக்கிறாங்க, கடை வீதிகள் இருக்குன்னா அது வந்து எப்படி பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். தமிழகம் முழுக்க பல்வேறு பகுதிகள் அப்படித்தானே இருக்குங்க, அருகாமை அருகாமையில் பள்ளிவாசல்கள் இருக்கிறது, கோயில்கள் இருக்கிறது, சர்ச்சுகள் இருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் அவங்கவுங்க நேரங்களில் தங்களுடைய மத வழிபாடுகளை அமைதியான முறையில் செய்யத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் அது ஒரு பிரச்சனையை ஆக்கலையே, பிரச்சனையை ஆக்குறது யார்? எவ்வளவோ தமிழகத்தில் எத்தனையோ பல பண்டிகைகள் வழிபாடுகள் கொண்டாடப்பட்டாலும் இந்த விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்று வரும்போது ஊர்வலம் போகிறோங்கிற பேரில் பிரச்சனை பண்ணுறது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் தானே, இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் தானே. இவங்களை தாண்டி வழிபாட்டில் வேறு யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களா சொல்லுங்கள். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மத நல்லிணக்கத்தோடு சகிப்புத்தன்மையோடு ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் தத்தமது மத சடங்கு சம்பிரதாயங்களை
அமைதி வழியில கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில திட்டமிட்டு முஸ்லிம் சமுதாயம் மதக்கலவரம் செய்யக்கூடிய நோக்கோடு பள்ளிவாசல் அமைக்க முயற்சிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பள்ளிவாசல் அமைக்கிற நோக்கம் என்ன, இவங்களுக்கு மத முதலை உருவாக்கி வேலூரை ரணகலமாக்க வேண்டும் என்ற திட்டம் போட்டிருக்காங்க. அது கடையடிப்பு நடத்தப்படும், மக்களை திருட்டி மிகப்பெரிய போராட்டம் செய்யப்படும். அதை மூன்று வரைக்கும் இவங்க அந்த அமைதியாக இருக்கிற சூழலை கெடுக்கிற விதமாக மத கலவரத்தை உண்டு பண்ண துடிக்கிறார்கள். இதற்கு ஒருபோதும் தமிழக அரசோ காவல்துறையோ இடமளித்து விடக்கூடாது. வேலூர்ல இந்த பள்ளிவாசல் பிரச்சனையில தேவையில்லாம உள்ளுக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம முஸ்லிம்களை தரைக்குறைவாக பேசிய மகேஷ் என்பவர் மீது குண்டர் சட்டத்துல வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அது போக தொழுகையில் ஈடுபடவிருந்த முஸ்லிம்களை எல்லாம் மிரட்டி அந்த முஸ்லிம்களின் மீது தகாத சொற்களை எல்லாம் பயன்படுத்திய இந்து முன்னணியை சார்ந்த குண்டர்கள் அனைவர் மீதும் உரிய வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த குண்டர்களின் மீது உரிய நடவடிக்கை பாய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இவர்கள் தமிழகத்தை மிகப்பெரிய கலவர காடாக மாற்றி விடுவார்கள். அப்படிப்பட்ட பெரும் அபாயம் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கிறது. ஆகையினால தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் முஸ்லிம்களின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, வேலூர் பள்ளிவாசல் பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிட்டு அதை கலவரமாக மாற்றக்கூடிய இந்து முன்னணி அமைப்பை சார்ந்த அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை தேவை, அதுவும் உடனடியாக தேவை. அதுதான் தமிழகம் தொடர்ந்து அமைதி பூங்காவாக செயல்படுவதற்கு ஒரு உரிய வாய்ப்பாக அமையும். அதை இந்த கேள்விக்குரிய பதிலாக